இதாய் பூத்தன் அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி போற்றி. ஆதையும் அந்தமும் இல்லா ஜோதி வடிவான அண்ணாமலையாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-55. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹிதவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி அண்ணாமலையார் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. திருவாரூரில் பிறந்தால் முக்தி எல்லோருக்குமே தெரியும். காசியில் குளித்தால் முக்தி, இதுவும் எல்லோருக்கும் தெரியும். சிதம்பரம் சென்று வந்தால் முக்தி, இதுவும் எல்லோருக்கும் தெரியும். அண்ணாமலையரை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை என்கின்ற ஊரை நினைத்தாலே முக்தி என்கின்ற விஷயம் நாம் எப்பொழுதுமே கோடிட்டு நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். அண்ணாமலையாரை வந்து அருணாச்சலம்னு சொல்கிறோம். அருணம் ப்ளஸ் அசலம் அப்படின்னு சொன்னால் நெருப்பு ப்ளஸ் மலை. அசலம்னா மலை, நெருப்பு மலை. அதோட இன்னொரு பேர் தான் அண்ணாமலை, அண்ண முடியாத மலை. அண்ணம்னா நெருங்குதல், நெருங்க முடியாத மலை. ஏன் இந்த மூன்று விஷயங்களை நான் உங்கள் முன் வைக்கின்றேன் என்றால், ஒரு 2 மாதங்களாகவே திருவண்ணாமலை பற்றி ஒரு ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு நினைப்பேன். திடீர்னு பார்த்தா அண்ணாமலையார் துணின்னு ஒரு லாரி முன்னாடி கிராஸ் ஆகும். என் முன்னாடி போகிற காரில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிட்டே இருந்தது. சமீபத்தில் ஒரு திருநெல்வேலியில் ஒரு விஷயமாக போயிருந்தேன். ஒரு நண்பர்களே, ஒரு பர்சனல் விசிட், ஒரு தோட்டம் சம்மந்தமாக என்னுடைய பர்சனல் விஷயமாக. அப்போது அந்த இடத்துல ஒருவர் நண்பர் ஒரு 2 தொழிலதிபர்கள் சேர்ந்து என்னை ஒருத்தட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ஒரு சித் புருஷர் தான், பட் மற்றவங்கள மாதிரி கிடையாது. இந்த அருளாசி கொடுக்கறது ஏதாவது வந்து அதை பண்ண நடக்கும் இது நடக்கும்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அவர் பேசவே மாட்டார். இன்ஃபேக்ட் போனால் யார்ட்டையும் பேரையும் கேட்க மாட்டார். அவர் திருநெல்வேலி ஆலங்குளத்தில் போய் பக்கத்தில் போய் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம்னா, அங்கே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மன் அப்படின்னு தான் வந்து ஒரு கோயில் வச்சுருக்கார். ஒரு லிங்கமும் ஒரு தாயாருடைய உருவம் உள்ள ஒரு சிலையும் வச்சுருக்காரு. ஒரு 15 நிமிஷம் தீபாரணை கொத்த ஒரு விரலில் வந்து அந்த தீபாரணை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விபூதி ஒன்று கொடுத்து அமுச்சிட்டாரு. மோஸ்ட் மெஸ்மரைசிங் விஷயம் அப்படின்னா, அண்ணாமலையார் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அனுப்புகிறார். எதுவுமே கேட்கல, என்ன என்ன விஷயங்கள் எதுலாம் கேட்கல. இன்ஃபேக்ட் யாரும் அந்த மாதிரி ஒரு பெரிய நோக்கத்தோடு போல இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சிறு சிறு மன சஞ்சலம் இருந்திருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு வாழ்க்கை முறையில் வாழக்கூடிய விஷயத்தில். அப்போ அவர் சொன்னது அண்ணாமலையார் பார்த்துப்பார்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து திருவண்ணாமலை என்பது வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அந்த வேங்கிக்கால் பக்கத்தில் அந்த காஞ்சி ரோட்டில் சரவணன் ஒருத்தர் வந்து ஃபில்டர் காஃபி கடை உண்டு, கும்பகோணம் ஃபில்டர் காஃபி. நான் அந்த இடம் போகும்போதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மலை வந்து அந்த இடத்துக்கு தென்மேற்கில் இருக்கும். அப்போது நான் வந்து அந்த அவரோட நட்பு கிடச்சி அந்த திருவண்ணாமலையோட மிக நெருக்கமான ஒரு பழக்கம் ஏற்பட்ட போது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, சாமானியர்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க, விவரம் தெரிந்தவர்கள் வந்து மலையை சாமியாக கும்பிடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சாமி கும்பிட்றதுன்றதை விட சில புத்தகங்கள் நான் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தப்போ அமாவாசையில் கும்பிட்றது அவ்வளோ விசேஷம். கிரிவலம் வர்றது, வளர்பிறையில் வந்து வர்றது, அப்புறம் உங்கள் நட்சத்திரத்து அன்றைக்கி வர்றது, உங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கி வர்றது அப்படின்ற விஷயங்கள். பொதுவாக 11-2 நிலவு இருக்கணும். அமாவாசை என்பது வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருந்தாலும் வளர்பிறையில் வந்து கிரிவலம் வாங்க, நீங்கள் குழந்தை வேணுமா 48 நாள் வாங்கன்னா சில புத்தகங்களில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு பழைய புத்தகங்களில். அப்போது நீங்கள் அந்த கிரிவலன்ற ஒரு விஷயத்தை எப்படி வந்து ஒரு மகராணி நிறைமாத கர்ப்பிணி நடப்பாங்க மெதுவாக, அது போல் மெதுவாக நடங்க. ஏதோ ரன்னிங் ரேஸ் போகிற மாதிரி போகாதீங்க. நான் 1 ஹவரில் முடித்தேன், 2 ஹவர்ஸில் முடித்தேன்லாம் வேண்டாம்.
ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த நமச்சிவாய ஓம் நற்றுணையாவது நமச்சிவாயமே தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்ட இருக்க இறைவா போற்றின் அந்த நம்ம அந்த அந்த இந்த விஷயத்தை தவிர வேறு எதுவுமே நினைக்காமல் நடந்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். நான் வந்து ஏன் கனெக்ட் ஆகிடுச்சு என்ன நடந்ததுன்ற விஷயங்கள்லாம் தனி பதிவு அதெல்லாம். பட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், திருவண்ணாமலை அண்ணாமலையார்ன்ற ஒரு விஷயம், ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம், அதெல்லாம் நம்மளால் பேச முடியாது. அது வந்து பேசினாலே வந்து நெருங்க முடியாத ஒரு விஷயம்ன்னும்போது நம்ம தூரத்துலேருந்து பார்த்து ரசித்த லயித்த விஷயத்தை சொல்லலாம். நீங்களும் ரசித்து லயித்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமான மாற்றம் வரும். அவ்வாறு பெரிய மாற்றம் ஏற்பட என் அன்பான வாழ்த்துக்கள். பெற்ற தாய்த்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிர்மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நெற்ற தவத்தர் உள்ளிருந்தோங்க நமச்சிவாயத்தை நான் மறவேனேன். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சரண்யா அம்மா. வணக்கம். கோடான கோடின்றி உங்களுக்கு முதல்ல இந்த எப்பொழுது நல்ல செய்திகளை காதல கேட்டதற்கு உங்களுடைய அன்பிற்கு கோடான கோடி நின்றி. அவரோட வழிகாட்டிலும் போயிட்டு நான் நல்ல நிலைமையில போய்கிட்டு இருக்கேன். திண்டுக்கல்ல இருந்து சின்னாலப்பட்டியில இருந்து அமுதா சின்னக்காலை பேசுறேம்மா. அமுதாம்மா, உங்களுடைய அன்பிற்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். அம்மா, சர்க்கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேளு. அமுதா வணக்கம், வாழ்க வளமுடன். அமுதா வணக்கம் சார், நான் உங்களை திருச்செந்தூர்ல பார்த்தேன். ரொம்ப நிலைமை எண்டுக்கு வாழ்க்கையில விளிம்புக்கு போனேன். அந்த டயத்துல உங்களை நான் திருச்செந்தூர்ல பார்த்தேன். நீங்க எனக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தீங்க. அந்த 20 ரூபாய வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வழிபாதையில போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 3 கேள்வி மட்டும்தான். முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் சார். உங்க படம் எனக்கு கிடைச்சிருச்சு. தேவி டீச்சர் மூலமா கிடைச்சிருச்சு. தேவி சொல்லாதீங்கம்மா, அவங்க பேர் அழகர் எஸ் வித்யான்னு அழகா பேர் மாத்திருக்கோம்மா. அவங்க வந்து வித்யா, அவங்க பார்த்தாலே காமாட்சிமன் பார்த்த மாதிரி இருக்குமா. ஒரு அற்புதமான பெண்மணி. ஆமா, எங்களோட டீம்ல இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி சொல்லுங்கம்மா. உண்மையில அவங்க எங்க வாழ்க்கையில நீங்க உங்க மூலமா கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சார். கோடான கோடி நன்றி. மகிழ்ச்சிமா. ரெண்டு மூணு கேள்வி தான் சார். முதலில் வந்து கொஞ்ச நாளாவ எனக்கு உடல்நிலை ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அதையும் மீண்டி நான் அதையும் நல்லபடியா நடமாடிக்கிட்டு இருக்கேன். கடவுள் திருச்செந்தன் ஒரு அருளாட. ரெண்டாவது, கடன் தீரணும், கடன் இல்லா வாழ்க்கையும், பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேரணும் சார். அவ்வளவுதான். இல்லம்மா, இப்போ உங்களுக்கு நான் 52 வயசு இருக்குமா? 53 வயசு இருக்கு. ஒரு வயசு அது கம்மியா சொல்றேன்னா. சரிம்மா, உங்க கணவர் உங்களை அமுதான்னு கூடுவாரா அம்முன்னு கூடுவாராம்மா? அமுதான் கூப்பிடுவாரு. சாமானிய வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்கம்மா. ஆனா வந்து நீங்க நல்ல மனைவி, அவர் நல்ல கணவர், தி பெஸ்ட் லைஃப்னா நான் சொல்ல மாட்டேம்மா. நம்பர் 2, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா வந்து கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப உங்களுக்கு வருமானத்துக்கு இப்ப என்ன தொழில்மா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வெறும் பென்ஷன் மட்டும் வரும் சார். எங்க வீட்டுக்காரோட பென்ஷன் 7700 ரூபா வருது. இப்ப 52 வயசு தான் எம்ஜிஆர்லாம் வந்து பெரிய லெவலுக்கு ஹீரோவா ஷைன் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் நீங்க 52 வயசுல வெறும் பென்ஷன் வச்சுட்டு எப்படி கடன் அடைக்க முடியும்? அது எங்களோட பூர்வீக சொத்து. எங்க கணவர் இறந்ததுல இருந்து எங்களை புடிங்கிட்டு விரட்டி விட்டுட்டாங்க. இல்ல அது போனா போதுமா? இல்ல அது போனா போதுமா? அம்மா, நீங்க உயிரோட இருக்கீங்க, நீங்க உங்களால சம்பாதிக்க முடியும். நீங்க ஏதாவது தொழில் பண்ணுங்கம்மா. நான் வந்து சின்னாலும்பட்டி நான் வந்திருக்கேன், நிறைய வாட்டி வந்திருக்கேன். அந்த சரணப்பண்ணு ஒரு மெயின் ரோட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதை விட்டால் ஒன்றும் கிடையாது. ஒரு காப்பி கடை போட்டால் கூட ஒரு நாளைக்கு 3000 ரூபா 4000 ரூபா பண்ணலாமா. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு தண்ணி. நாட்டு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா அதெல்லாம் அது வேண்டாமா? அது உங்களால் முடியாதுமா? அது இப்போ வேண்டாமா? அது அது வந்து பணக்காரர்களுடைய ஒரு பெரிய விஷயம். இப்போ எடுத்தவொடனே நாட்டு மாட்டுக்கு போகாதீங்க, மாட்டிப்பீங்க. உறவுகள் கை கொடுமா. நீங்கள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் வந்து ரொம்ப விசேஷமா. நம்பர் 2, பழனி ரொம்ப ரொம்ப விசேஷமா. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது, நீங்கள் தொழிலை வந்து அதிகப்படுத்துங்க, தொழிலில் ஈடுபடுங்க, உங்களோட கடன் அடையும். நீங்கள் பிடுங்கின சொத்து பிடுங்கினதாகவே இருக்கட்டும். நம்ம வந்து தொடர தூரத்தில் இருக்கிறனால தான் அவங்க தொட்டு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. தொட முடியாத உயரத்துக்கு போகணுன்னா பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள்மா. அது உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும். எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், எங்கள் வீட்டை வாஸ்துப்படி மாற்றினா எங்கள் வாழ்க்கை மாறுமா சார்? பதில் ஒன்லைன் ஆன்சர், மாறும். அட் ஒன் கண்டிஷன் என்னென்னா, எல்லாருக்கும் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னோடய பதில் இல்லை. எல்லாருக்குனா யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டோட பேர் அன்னை இல்லம்னு இருக்கும், ஆனால் அவனோட அம்மா இருக்கிறது அனாதை இல்லத்தில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாஸ்து வேலை பார்க்காது. அப்போ பெற்ற தாய் தந்தைக்கு உணவு போடாமல் அவங்கள சண்டை போட்டுக்கிட்டு மருமக அதாவது மனைவி திட்டும்போது வேடிக்கை பார்த்துட்டுருக்கிறதெல்லாம் வந்து சரியாக இருக்காது. ரெண்டாவது வந்து அக்கா தங்க அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை நிறைய, நமக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து
எதுக்கு பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகி போயிட்டால அவளுக்கு எதுக்கு நம்ம அப்பா சொத்து இப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லாம் உறுதாய் வைத்து பிள்ளைங்கள், நமக்கு இருக்கிறத பங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயம் சாத்தியமாகும். எல்லாமே எனக்குன்னு எடுத்துக்கிறவனுக்கு வாஸ்து வேலை பார்க்காது. லஞ்சம் வாங்குறவங்களுக்கு, வட்டி விடுறவங்களுக்கு, கோவில் சொத்தை அபகரிக்கிறவங்களுக்கு, கோவில் சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்களுக்கு, மனைவியை அடிக்கிறவங்களுக்கு, புறம் பேசுகிறவங்களுக்கு, விவசாயிகளை ஏமாத்துறவங்க, எனக்கு கூட ஒரு கேஸில் வந்து இன்சூரன்ஸில் வந்து நாங்கள் நிறைய பணம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஊரே இன்சூரன்ஸுக்காக வந்து அந்த விவசாயிகளை வந்து பணம் வாங்கிட்டு ஏமாற்றி அந்த விவசாயிகளோட பாவம்லாம் சும்மா விடாது. அப்புறம் நன்றி மறப்பவர்களுக்கு, குரு துரோகம் பண்ணுறவங்களுக்கு, இந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துருப்பாங்க முதலாளி இல்லாத நேரத்தில் பணத்தை திருடுறவங்களுக்கு, அறிவு திருடுறவங்களுக்கு, இதெல்லாம் வந்து இப்படிலாம் ஒரு ஆள் இருக்காங்க. இது மாதிரி செட் ஆஃப் பீப்புள் மரத்தொழில் பண்ணுறவங்க அப்படிலாம் இருக்காங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து வாஸ்து வந்து ஒரு டஃப் கால். நான் வந்து வாஸ்து எப்படி மாற்ற முடியும்னா மாற்ற முடியலும், அந்த வீட்டில் அவங்க எவ்வளோ நாள் இருக்க முடியும்னு தெரியாது. அது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்காது என்பது என்னுடைய ரிசர்ச் ஃபைண்டிங். சார், பேசும்போது மரத்தொழில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே சார், இப்போ நாங்கள் கதவு ஜன்னல்லாம் மரம் இல்லாமல் எப்படி சார் பண்ணுறது, மரத்தொழில் எப்படி சார் இந்த வாஸ்து குறையை கொடுக்கும்? சரி, இப்போ உணவு தொழில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் 22-23 வயசில் கல்யாணம் ஆகிடும், ஆண் பெண் பொதுவாகவே நான் பார்த்த வரைக்கும். ஸோ சில தொழிலில் ப்ளஸ் இருக்குது, சில தொழிலில் மைனஸ் இருக்குது. ஒரு இடம் மேடாகணும்னா இன்னொரு இடம் பள்ளமாகணும். அதுபோல் வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா இறந்த பிறகு தான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து அந்த ஒரு பெரிய லெவலுக்கு பெரிய ரீச்சுக்கு வரேன். அப்போ இந்த இடத்துல ஒரு மர தொழில் பண்ணுறாங்கன்னா இப்போ யாரோட நல்லதுக்காக அவங்க பாவம் சுமக்கிறாங்க. மரம் வெட்டுறது, அதில் வந்து ஒரு பச்சை மரம் இருக்குது, ஆண் மரம் இருக்குது, பெண் மரம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது மரத்தில். அப்போ அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகின்றது. இப்போது அது இல்லாமல் நான் வீடு கட்டுவேனா அப்படின்னு சொன்னால், நம்ம வாழணும் அப்படின்னும் போது வேறு யாரோ தான் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நமக்காக சம்படி இஸ் பேயிங் பெனால்ட்டின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே உள்ள அர்த்தம் இருக்கின்றது. அப்போ எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னும் போது, எது வந்து பிரபஞ்சத்தை, அதாவது இந்த நம்ம பஞ்சபூதங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து பண்ணுறோமோ அந்த தொழில் எல்லாமே சிறந்ததுன்றது மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? ஒரு இப்ப நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா. ஆக்சுவலா வந்து பொதுவா வாஸ்துவோட அடிப்படையை நீங்க பாத்தீங்கன்னா, நீருக்கான இடம் வந்து வடகிழக்குமா, அறிவுக்கான இடம் வந்து வடமேற்கு, நிலத்துக்கான இடம் தென்மேற்கு, அக்னிக்கான இடம் தென்கிழக்குமா. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா படிக்கிற இடம் வந்து தான் வடகிழக்கில், வடமேற்கில் இருக்கணும், வடமேற்கில் இருக்கணும். ஆனால் எல்லோரும் வடகிழக்கு வடகிழக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணலாமா? ஏன்னா நான் வடகிழக்கில் பூஜை ரூம் வைக்கக்கூடாது, தென்மேற்கில் பூஜை ரூம் வைக்கக்கூடாதுன்னு உறக்க சொன்ன முதலாள் நான் தான்ம்மா. இதையும் சொன்னேன்னா அப்புறம் எனக்கு வாசம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஊரோட நானும் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வடமேற்கு வந்து உண்மையிலே வந்து அது அறிவு சார்ந்த விஷயம், அது மனம் சார்ந்த விஷயம், அந்த இடம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுமா. இதுதான் வந்து உங்களுக்கு என்னுடைய நேரடியான பதில். வடகிழக்கு விட வடமேற்கு சிறந்ததுன்னு நான் சொல்கிறேன் அப்படி சொன்னால், அப்போ வடகிழக்கு சிறந்தது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் இதுக்கு பதில் சொல்லி என்னோடய நேரத்தை விரைய பண்ணுறதுபடி, வடகிழக்குலேயே வந்து ஸ்டடி ரூம் இருக்கட்டும், வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம்க்குன்னு எல்லாரும் சொல்கிற விஷயத்தை நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேம்மா. சில இடத்துல நம்மளும் மாற்றிக்கணும். இப்போ உங்கள் இடத்துல வந்து வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம் போட முடியலனா உங்களுக்கு நல்ல நேரம்னு வச்சுங்க, வெளியில் போட்டுங்க. காம்பவுண்ட் வாலில் டச் பண்ணாமல், மதர் வாலில் டச் பண்ணாமல், செப்டி டேங்க் குழிக்கு மேலே நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கலாம். மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கை வாழ என்னை அன்பான வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரி. வாழ்க வளமுடன், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, யார் பேசுறீங்க? கன்யா மேடம், நான் உங்களோட குரலுக்கு அடிமை மேடம், உங்களோட தோணி கேட்டே இருப்பேங்க. அம்மா உங்களுடைய அன்பிற்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். அம்மா உங்க பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் விஜயலட்சுமி மேடம், விஜயலட்சுமி பல்லட லட்சுமி மில்ல இருந்து பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அம்மா, என்னுடைய பாக்கியம் உங்ககிட்ட பேசினதுக்கு. சார் கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. அம்மா விஜயலட்சுமி வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார. வணக்கம். எனக்கு என்ன பேசுறதே ரொம்ப சந்தோஷம் சார், உங்களோட பேசுறதுல மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சரி, ரெண்டு கேள்வி இருக்குங்க சார். ஆ சார், உடல் வந்து டயர்டே ஆக மாட்டேங்குதுங்க சார். நம்ம இதுக்கு என்ன காரணம்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியலீங்க சார். நீங்க உங்களை ரொம்ப லவ் பண்றீங்கன்னு அர்த்தமா? எனக்கும் உடம்பு டயர்ட் ஆகாதுமா? நான் அது உங்களோட வழிதான் சார் நடந்துட்டு இருக்கிறேன். உங்களோட கொள்கையை நான் 4 பேருக்கு சொல்றேங்க சார். வழி இல்லாம எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க சார். உங்களை
சரிம்மா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதாவது யார் ஒருத்தர் வந்து இப்போ செய்யக்கூடிய வேலையை, இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் நேசித்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டயர்டே ஆகாது. துணி தோய்க்கிறீங்கன்னா வெளி மனசுக்கும் வரணுமா? ஒரு திருப்தி இல்லாத ஒரு பார்ட் உங்க லைஃப்ல. வாழ்க்கை இப்படிதான்மா, எல்லாருக்கும் பிடிச்ச லைஃப் வாழணும்னா வந்து யாருமே வாழ முடியாதுமா. கிடைச்ச லைஃபை பிடிச்ச மாதிரி மாற்றிப்போம். நான் பிடிச்சிக்கிறேங்க சார், ஆனால் அவர் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுங்க சார். ஏன் இருந்துதான் பாருங்களேன், இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. நானும் உங்களை பாராட்டுறேன் விஜயலட்சுமி. நீங்கள் கிடைச்ச லைஃபை பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு உடம்புல டயர்ட்னஸ் இல்லை, ஒரு வருத்தம் இல்லை. உங்கள் புள்ள தான் உங்களோட ஒரே உயிர், முதல் விஷயம் உங்கள் புள்ள, ரெண்டாவது உங்கள் கணவர்மா. நீங்கள் வந்து பழனி முருகர் வந்து விசேஷமான கோயில். உங்களுக்கு பொதுவாகவே லைட் ப்ளூ ரொம்ப பிடிக்குமா? நிறைய லைட் ப்ளூ வேர் பண்ணுங்க, காட்டன் சாரி வேர் பண்ணுங்க, சிறப்பான வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ்வீர்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழணும் சார், அதற்கு வாஸ்து அண்ட் சைக்கலாஜிக்கல் டிப் எங்களுக்கு கொடுங்க. நம்பர் ஒன் வந்து அலுமினியம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லதல்ல. ரெண்டாவது, ஃபேமிலி ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி பெருசாக வச்சுக்கோங்க. அப்பட்டாலும் நீங்கள் எதாவது பண்ணால் உங்கள் பெட்ரூம்குள்ளே வச்சுங்க, இல்லை உங்கள் பீரோக்குள்ளே வச்சுங்க. அது மிகப்பெரிய கண்திருஷ்டி உருவாக்கும். கண்திருஷ்டின்றது கேட்ஸைன்னு சொல்லுவோம். அந்த கண்திருஷ்டிக்கு வந்து பரிகாரம் உண்டானா பரிகாரம் கிடையாது. ஸோ நம்மளே வந்து அது நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்க வேண்டாம். கூடுமான வரைக்கும் அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை அவாய்ட் பண்ணிங்க. மூன்றாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை குறைக்கவும். நாலாவது வந்து தங்கம் மற்றும் பட்டு புடவைகளுடைய வாங்கக்கூடிய விஷயத்தையும் அது இருக்கிற விஷயத்தையும் கம்மி பண்ணுங்கள். அது வந்து எந்தளவுக்கு தங்கம் சும்மா இருக்கோ, எந்தளவுக்கு பட்டு புடவைகள் வந்து யூஸ் பண்ணப்படாமல் இருக்கோ, அந்தளவுக்கு ப்ராப்ளம் வீட்டில் இருக்கும். ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே மியூசிக்கோட வீட்டில் இருங்க. மியூசிக் வந்து உங்கள் லைஃப்பை பெரிய லெவலில் மாற்றும், பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. சின்ன குட்டி மீன் தொட்டி வச்சுங்க. அந்த அது 10 ரூபாய் 20 ரூபாய் மீன், நான் வாஸ்து மீன்லாம் சொல்லலை. அந்த குட்டி மீன் வந்து பெரிய அசைவை கொடுக்கும் வீட்டில். அசைவு இல்லாத பட்சத்தில், அசைவு இருக்குன்னா அது ஒரு நல்ல அசைவாக மாற்றக்கூடிய வல்லமே அந்த மீனுக்கு உண்டு. இதை ஒட்டி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு வீடுன்னு இருக்கும்போது மனைவிக்கு வந்து ஒரு 5% சம்பாதித்தில் கொடுத்துருங்க. அவளுக்கு என்ன செலவுலாம் நினைக்காதீங்க, அவளுக்கு 1000 செலவு இருக்கும். அதே போல் 5% நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கலாம், 500 ரூபா மனைவிக்கு இந்த மாதம் உன்னோட பர்சனல் இதுக்கு வச்சுக்கோ. அதாவது நான் சொல்கிறது துணி வாங்கறதுலாம் கிடையாது, உன்னோட பர்சனல், உங்கள் அம்மா கூட, அப்பா கூட, அக்கா கூட, யாருக்கு வேணால் கொடுத்துக்கோ, நான் கேள்விலாம் கேட்க மாட்டேன். அதே போல் ஒரு 5% வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், வந்து தான தர்மத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். நான் இது வந்து நான் என்றைக்கு இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் சேஞ்சு. என் லைஃப்பில் நான் பண்ணதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு கண்மூடித்தனமாக அதை நம்பி ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமாக வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா இந்த ரேஷன் கார்டு வந்து யூசேஜ் வேண்டாம், அது வேண்டாம்னு எழுதி கொடுத்துருங்க. போய் கவர்மெண்ட்டு பணம் தராங்கன்னு போய் வாங்காதீங்க. நம்ம பணக்காரில் இருப்போம், 2500 ரூபாய் வந்து கவர்மெண்ட் கொடுத்து தான் நம்ம வாழணுமா என்ன? அரசாங்கத்துக்கு நம்ம கொடுப்போம். ஏதோ ஒரு விஷயம் அரசாங்கம் கேட்குதுன்னா நம்ம கொடுப்போம். அதே போல் கேஸ் மானியமும் வேண்டாம். மானியம் வாங்குறவங்க, ரேஷன் கார்டை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் அடுத்த தளம் போக முடியாது. பணக்காரங்க இருந்தாங்கன்னா அவன் 7,000, ஏழை வந்து பரம 7,000ன்றதான் அதோடய உள்ளர்த்தம். ஸோ நம்ம பெரிய பணக்காரனாகணும், சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. யூ வில் ஹேவ் தி பெஸ்ட் லைஃப். வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். சரண்யா மேடம். ஹலோ சரண்யா மேடம், வணக்கம்மா. யார் பேசுறீங்க?
பாடகியா நீங்க இல்ல சார், பாடிக்கிட்டே பேசுறீங்க, பாடாமல் பேசுங்கம்மா சொல்லுங்க. சரிம்மா, பாட்டை நிறுத்திட்டு கேள்வி கேட்கலாமா? என்ன சார் கேள்வி கேக்குறீங்களா? கேள்வி எல்லாம் ஒண்ணு இல்ல சார், ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறேன் சார். திருச்செந்தூர் படம் பிச்சுமணி சார் கிட்ட வாங்கினா. வேத வாஸ்து பிச்சுமணி மிக அற்புதமான மனிதர். எங்க டீம்ல ஒரு 5 தி பெஸ்ட் பீப்புள்னா மதுரை நாகராஜன், பிச்சுமணி, இப்படி விரல் விட்டு எண்ணிடலாம். பிச்சுமணி எல்லாம் என் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெருமை, பெரிய பெருமை. அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. ரொம்ப நல்ல அருமையான ஃபேமிலி. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வேற எதுவும் கேள்வி கிடையாது இல்லையா? இல்ல சார், என் பையன் இப்போ பிசி முடிக்க போறான் சார், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். சரிம்மா, நான் வந்து இது சம்பந்தமா யார்கிட்ட பேசலாம், இது சம்பந்தமா வேலை கிடைக்கணும்னா? சார் நீங்க சொல்லுங்க சார், யார்கிட்ட நீங்க பேச வேணாம். இல்ல, நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம். சொல்லலாமா? அம்மா, நீங்க வேலை கிடைக்கணும்னா அதுக்கான தகுதிகளை உயர்த்திக்கணுமா. அந்த தகுதின்னும் போது கூணா, குறிக்கோள், தானா, தன்னம்பிக்கை, தீனா, திட்டம். ஒரு மனிதனுக்கு குறிக்கோள் வேணும், அந்த குறிக்கோள் மேலே பெரிய தன்னம்பிக்கை வேணும். திட்டம்னா கனவு கண்டு காட்சிப்படுத்துதல். இது ஈக்குவல் டு ஆண்டாள்மா. ஆண்டாளை ரோல் மாடலாக வச்சுங்க. இந்த இப்போ மார்கழிக்குள்ளே வந்து ஆண்டாளை போய் பார்க்குறது வழிய ஒரு இதுவாக கூடார வழியில் போய் பாருங்கள். கூடார வழியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆண்டாள். அந்த ஆண்டாள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவாள். அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் சித்ரா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு வந்து ரொம்ப குறிப்பாக நீங்கள் காரம் சாப்பிடாதீங்கம்மா, சரிங்களா? ஆ சரிங்க. உங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் இருக்கா சித்ரா? அதெல்லாம் இல்லை சார், எனக்கு தலைவலி தான் சார். இல்லைம்மா, உங்களுக்கு வந்து உங்கள் மனநிலையும் வயிறும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நீங்கள் சிறப்பாக இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு மிக முக்கியமான விஷயம், நான் நம்பர் சொல்லிடுறேன், 9442636363. எதுக்காக இந்த நம்பர்னா, கனவே நிஜம் என்ற ஒரு தலைப்பின் கீழே சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல், திருநெல்வேலி 4 ஊரில் வந்து ஒரு நாள் அல்லது 2 ப்ரோக்ராம் பண்ண இருக்கின்றேன். அது வந்து இப்போ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ்னால், முதல்ல என்னோடய கிளையன்ஸு, நம்பர் 2 வந்து நிறைய டோனர்ஸ், இந்த பஸ்ஸுக்கு, எஜுகேஷனுக்கு, கொரோனாக்கெலாம் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு, 3வது டிவி வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் வியூவர்ஸ். என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வந்து TFAன்னு சொல்லுவாங்க, தாட், ஃபீல், ஆக்ஷன் ஈக்குவல் டு ரிசல்ட்டுன்ட்டு. தாட்னா எண்ணம், ஃபீல்னா உணர்வு, ஆக்ஷன்னா வந்து செயல்படுத்தக்கூடிய விஷயம். அது வந்து மூணும் ஒருங்கிணைந்தால்தான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த மூணும் எப்படி ஒருங்கிணைக்கணும், என்ன ஃபார்மேட்டில் ஒருங்கிணைச்சா அந்த ரிசல்ட் கிடைக்குன்றதான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து த பெஸ்ட் விஷயங்களை நான் கொடுக்க இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டான ஆட்கள் வந்து வந்து அதில் பங்கு பெற்று உங்களை பயன்பெற்றுக்கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கனவே நிஜம் என்பது உங்கள் கனவு உலகின் திறவுகோல். திறவுகோலை தர நான் தயாராக இருக்கின்றேன். திறந்து உங்கள் கனவு உலகில் நீங்கள் நல்லா அது போய் பார்க்கணும், அந்த கனவு உலகை பார்க்கணுன்ற என்னுடைய ஆசை. ஸோ அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். உங்களுடைய ஆசையை நான் எடுத்து கொடுக்கணும், என்னுடைய ஆசையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது. ரெண்டு பேரும் கைகோர்ப்போம். மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கை அனைவரும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் நிம்மதியான, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான, பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையை கொடுக்கும். அதற்கு நான் வணங்கும் ஆண்டாளையும் நரசிம்மரையும் திருச்செந்தூர் பழனி முருகரையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த புதுயுகத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்கின். நாலேஜ் வேல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றி வேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.